ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷ் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு காலேஜ் அட்மிஷன்ஸ் வந்து எப்படி பண்ணுறது, எப்படி நம்ம மொபைல்லேயே வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து சிம்பிளாக இந்த வீடியோலேயே வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ண போகிறேன். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்றும் இல்லை, கூகுளில் போயிட்டு டிஎன் கஜா அப்படின்ட்டு டைப் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டே கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வரும். இதில் வந்து லெஃப்ட் சைடில் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்ஸ்ட்ரக்ஷனில். அதெல்லாமே நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அஃபிஷியலாக வந்து கொடுத்துருக்கிறது தான். ஓகேங்களா, காலேஜ் அட்மிஷனுக்காகவே அதற்காக தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து கவுன்சிலிங்கெல்லாம் விடுவாங்க, அதை பற்றி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருக்குது பார்த்தீங்களா, அதனோட அடிப்படையில் தமிழ் இலக்கியம் மற்றும் பிஎட் படிப்பு, அதுக்கு பிஏ அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதன் வரிசையில் எடுத்து கவுன்சிலிங் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த மார்க் பேஸில். அதே மாதிரி மற்றது பொதுவெல்லாம் பார்த்திங்கன்னா மற்ற நாலு சப்ஜெக்ட் இருக்கும் பார்த்திங்களா, பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, அந்த சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் அதன் அடிப்படையில் வந்து விடுவாங்க. அதனோட டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ணுங்க, அதுக்கப்புறம் வந்து வருவாங்க. நம்ம சேனல்லே வந்து அப்டேட் பண்ணலாம், கவுன்சிலிங்கெல்லாம் வந்துச்சுன்னா டேட்லாம் அப்டேட் பண்ணலாம். வாட்ஸ்அப் குரூப்லேயும் அப்டேட் பண்ணுவேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷில் வேணும்னா இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கையேடு கைடு மாதிரி ஒன்று ஒரு பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ காலேஜஸ் வந்து இருக்குது, அந்த காலேஜில் வந்து என்னென்ன டிகிரிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு டீட்டெயில்டு பிடிஎஃப் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. நான் இதை செப்பரேட்டாக வந்து வீடியோவும் வந்து போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஓகேவா, என்னென்ன காலேஜஸ்லாம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் என்னென்ன கோர்ஸ் எல்லாம் வந்து இருக்குது அப்படின்றத வந்து தெளிவாக பார்த்துக்கலாம். அதே மாதிரி அது கோஎட்டா இல்லை வந்து உமன்ஸ் காலேஜா அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, இந்த வெப்சைட்டில் தான் வந்து நீங்களும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து நிறையவே வந்து இருக்குது. கவர்மெண்ட் காலேஜில் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சருமே வந்து கம்மியாக வந்து இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து ரொம்பவே உங்களுக்கு பெனிஃபிட்டாகவுமே வந்து இருக்கும். நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் காலேஜ் தான் வந்து ட்ரை பண்ணுவீங்க, கண்டிப்பாக வந்து இது ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் வந்து இருக்கும். ஓகேங்களா, இது நீங்கள் வீட்டிலேருந்தே ஃபோன்லேருந்தே ஃபோன்லேயே கூட அப்ளை பண்ணலாம். யாருக்காச்சும் அப்ளை பண்ண தெரிலன்னா சொல்லுங்கள், நானுமே வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன். இது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் காலேஜஸ்ஸு, அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சரு, பிஏ பிஎட்டு, அதெல்லாம் பிஏ பிஎல்லு அதெல்லாம் அப்ளை பண்ணுறது எப்படின்றது வீடியோ கூட நான் வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். ஓகேவா, அதே மாதிரி பிளேலிஸ்ட்டுமே வந்து இருக்குது காலேஜ் அட்மிஷன்ஸ் அப்படின்ட்டு, அதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இதற்கு வந்து வச்சுன்னு இருக்கணும் அப்படின்ற ஒரு பிடிஎஃப்மே வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, பேசிக் டீட்டெயில்ஸ் தான் தேவைப்படும், உங்களோட நேபு, மொபைல் நம்பர், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் ஸ்கூல் டீட்டெயில்ஸ், இதெல்லாம் தான் வந்து தேவைப்படும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் போக போக அப்ளை பண்ண உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா, யூஜி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பாருங்கள், அதில் என்னென்ன டீட்டெயிலெலாம் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் ஆஸ் பர் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ, இல்லை 12th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ, உங்களோட பேரை வந்து என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணிவிட்டு அப்படியே உங்களோட மொபைல் நம்பர், 10 digit மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களோட இமெயில் ஐடி அதையுமே வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி போவோம், அதையுமே வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து கன்ஃபார்ம் இமெயில்னு கீழே கேட்குறாங்க, அதையுமே வந்து கொடுத்துக்கோ. அதே மெயில் ஐடி தான் மேலே போட்ட இமெயில் ஐடியை கீழே போடணும். அதுக்கடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அந்த டேட் ஆஃப் பர்த்தும் கீழே வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஆஸ் பர் 10th மார்க் 12th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து என்ட்ரி பண்ணணும், அதையுமே வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்குறாங்க. எஸ் ஆர் நோ, எஸ் தான் வந்து இருக்கும், எஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ப்ளஸ் ஒன் படித்ததுக்கு எஸ்ன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காமனாக சிபிஎஸ்சி படிச்சிங்களா இல்லை வந்து காமனாக தமிழ்நாடு செகண்டரி போர்டில் படிச்சிங்களா அப்படின்ற அதனோட டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட பாஸ்வேர்டு, இதை நீங்களே வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேவா, பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்டு அப்படியே கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படின்றதையும் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சேவ், கீழே வந்து ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா சேவ் அப்படின்ற ஆப்ஷனு, அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணவுடனே எஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஓகேங்களா, உங்கள் மொபைல் நம்பருக்கு தான் வந்து ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி எடுத்து இதில் வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும். ஓகே, சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு லாகின் வந்து கேட்கும். இப்போ கொடுத்தீங்க பார்த்தீங்களா மெயில் ஐடி, அந்த மெயில் ஐடி வந்து கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கொடுத்துட்டிங்கன்னா டைரெக்டாக லாகின் வந்து ஆகிடும். இந்த லாகின் செக்ஷனில் என்னென்னலாம் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9 விதமான ஸ்டெப்ஸ் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சம் டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரி பண்ணியிருக்கோம், உங்களோட பேரெல்லாம் ஆல்ரெடி என்ட்ரி பண்ணியிருக்கோம். அப்புறம் உங்களோட சொந்த மாவட்டம் வந்து எங்கே இருக்குது, சிட்டியில் இருக்கா இல்லை வந்து டவுன் பஞ்சாயத்து இல்லை வில்லேஜ் பஞ்சாயத்தில் வந்து இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதனோட டீட்டெயில்ஸ் வந்து
கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாதர் நேம் ஓகேங்களா, இல்லை கார்டியன் நேம் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்ததான் உங்களோட டேட் ஆஃப் பர்த், அது ஆல்ரெடி ஃபில் ஆகிருக்கும், ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம கொடுத்துட்டோம் இல்லையா முன்னாடி, அதனால் வந்து அது ஃபில் ஆகிட்டு இருக்கும். அடுத்து வந்து உங்களோட அட்ரஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸ், கரண்ட் அட்ரஸ் இருக்கிறத வந்து கொடுங்க. அதுக்கடுத்து நீங்கள் மேலா ஃபீமேலான்னு கேட்குறாங்க, அதை வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட தாய்மொழி எது, தமிழ் தான் இருக்கும், தமிழ் வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி அட்ரஸ் வந்து பர்மனெண்ட் அட்ரஸும் கம்யூனிகேஷன் அட்ரஸும் சேம்னா நீங்கள் இங்கே வந்து டிக் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களோட ரிலிஜியன் வந்து கேட்குறாங்க, இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டியனான்னு, அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நேஷனாலிட்டி இந்தியன், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சூஸ் ஆகிடும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி வந்து கேட்குறாங்க ஓகேங்களா, இந்துலேயே இல்லை கிறிஸ்டின்லேயே என்ன கம்யூனிட்டியோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் மற்ற கம்யூனிட்டிஸ்க்கும். அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் வந்து கம்பல்சரிங் கொடுத்துருக்காங்க. உங்களோட மொபைல் நம்பர், பேரண்ட் மொபைல் நம்பர் கூட கொடுங்க ஓகேவா. அடுத்து உங்களோட கேஸ்ட்டு, கம்யூனிட்டிலே வந்து உட்பிரிவு இருக்கும் பார்த்தீங்களா, கேஸ்ட்டு, அதனோட கேஸ்ட்டும் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட்டு, தமிழ்நாடு, அது ஆல்ரெடி சூஸ் ஆகிருக்கும். அடுத்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை வந்து நீங்கள் தாராளமாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. அடுத்து தான் உங்களோட ஆதார் நம்பர், ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் வந்து ஆதார் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக் வந்து போட்டாச்சு, அடுத்து உங்களோட தாலுக்கா, இதெல்லாம் ஈஸியாக வந்து நீங்களே வந்து ஃபில் பண்ணிடலாம். உங்களோட தாலுக்கா, அதுக்கப்புறம் பின்கோட் நம்பர் உங்களோட ஆதார் கார்டில் கூட இருக்கும் பார்த்துக்கலாம். அடுத்து உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் ஓகேவா. இவ்வளோதான் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக என்னென்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி பற்றி கேட்குறாங்க, அதாவது நீங்கள் விளையாட்டு வீரராக இருந்தீங்கன்னா அந்த இடஒதுக்கீடு அது இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸர்வீஸ் மேனு, இல்லை வந்து மாற்றுத்திறனாளி, இல்லை வந்து என்சிசி சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மாணவர் வந்து அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவை சேர்ந்த தமிழர்னா அந்த இதுவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நிறைய வந்து இருக்குது, உங்களுக்கு எதுவோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் பாதுகாப்பு படை, ஸ்பெஷல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேட்டகரியில் இருக்கிற மகன் அல்லது மகள் ஓகேங்களா, உங்கள் அப்பா அதில் இருந்தால் நீங்கள் வந்து அதனோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஎஃப்சி சென்டர் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஓகேங்களா, உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எங்கே வேணுமோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது பாருங்கள், அதுலேயும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சேவன் கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க. உங்களோட அப்பா அல்லது அம்மா வந்து பெற்றோர் என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயிலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆண்டு வருமானம் என்ன, இன்கம் சர்டிஃபிகேட்டில் இருக்கும், அதை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். யாருக்காச்சும் இன்கம் சர்டிஃபிகேட் இல்லைன்னா சொல்லுங்கள், நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன். ஈஸியாக எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே வந்து பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி தான் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், முதல் தலைமுறை பட்டதாரியாக இருந்தால் எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா சிம்பிளாக நோன் வந்து கொடுத்துக்கலாம். அந்த சர்டிஃபிகேட் இல்லைனாலும் சொல்லுங்கள், நான் பண்ணித்தரேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அப்புறம் வந்து கன்வெர்டர் கிறிஸ்டின் உயர்கல்வி உதவித்தொகை ஏதாச்சும் வாங்குறீங்களா, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் அது வந்து ஏதாச்சும் வாங்குறீங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. எஸ்என்ஐஎஸ்எம் கொடுத்துக்கோங்க, இல்லை நோன் கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான் ஓகேவா. இந்த மாதிரி தான் வந்து ஃபில்அப் பண்ணணும். கீழே சேவ் கண்டினியூ கொடுத்துறீங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜில் வந்து ஸ்கூல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க. நீங்கள் எந்த மாதிரியான ஸ்கூலில் வந்து படிச்சிங்க, அதாவது எய்டட் ஸ்கூலா, கவர்மெண்ட் ஸ்கூலா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலா அப்படின்ட்டு அதனோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இங்கே வந்து கொடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல் வந்து எங்கே இருக்குது அப்படின்ற டீட்டெயில் வந்து கேட்குறாங்க, அதாவது சிட்டிலேயா இல்லை வில்லேஜ் பஞ்சாயத்து, டவுன் பஞ்சாயத்தோ எங்கேயோ அதை வந்து கொடுத்துக்கோங்க, நீங்கள் ஆல்ரெடி படித்தது ஓகேங்களா. அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்களா, ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்படின்னா எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோன் வந்து கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. அவ்வளோதான், சிம்பிளாக வந்து கொடுத்துக்கலாம். ப்ரைவேட் ஸ்கூல்லாம் நோன் வந்து கொடுத்துக்கோங்க. அப்புறம் இதில் என்ன கேட்குறாங்கன்னா ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரலாம் நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்க, எந்த பிளாக்கில் படிச்சிங்க, அப்புறம் வந்து ஸ்கூல் நேம் என்ன அப்படின்ற டீட்டெயில் வந்து கொடுத்துக்கணும். அதை வந்து ஒரே ஸ்கூல்னால் பிரச்சனை கிடையாது, ஒரே ஸ்கூல்னு வச்சுக்கோங்க, அப்ளை சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் நேம் டு ஆல்னு இருக்கு பாருங்க, இதுக்கு மேலே ஆப்ஷனு, அதை வந்து நீங்கள் சிம்பிளாக வந்து கொடுத்துட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே அதுவே வந்து செலக்ட் ஆகிடும் ஓகேங்களா. ஒரே ஸ்கூல் படிச்சிருந்தீங்கன்னா சிம்பிள் தான், இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதே மாதிரி இயர் ஆஃப் பாசிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க, அது வேணும்னா நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். எதுவோ அது இதில் எது வேணுமோ அதை வந்து நீங்கள் மாற்றிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க ஓகே. அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அகாடமிக் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்குறாங்க, அதாவது சிபிஎஸ்சி படிச்சிங்களா இல்லை வந்து நார்மலாக தமிழ்நாடு செகண்டரி போர்டு உள்ள படிச்சிங்களா அப்படின்ற டீட்டெயில் வந்து கேட்குறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட 12th ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதை வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா வரிசை எண் ஓகேங்களா, அதையும் வந்துமே வந்து நீங்கள் கொடுத்து ஆகணும், ரோல் நம்பர் ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அது உங்கள் மார்க் ஷீட்லேயே வந்து இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் எந்த இயர் பாஸ் அவுட்டோ அதையுமே வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்சி குரூப்பில் வந்து அகாடமிக் குரூப்பாக ஒகேஷனல் குரூப்பாக அப்படின்றத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு முன்னொரு முக்கியமானது நீங்கள் எந்த குரூப் வந்து படிச்சிங்க, என்னென்ன சப்ஜெக்ட்லாம் வந்துச்சோ அதில் எந்த ஆப்ஷனும் நீங்கள் வந்து அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா.
உங்கள் மார்க் ஷீட்டில் இருக்கும் மெயினாக அதை பார்த்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மீடியம், தமிழ் மீடியத்தில் வச்சிங்களா இங்கிலீஷ் மீடியத்தில் வச்சிங்களா அப்படின்ட்டு அந்த நம்பருமே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இஎம்ஐஎஸ் அப்படின்ற ஒரு நம்பரு, இது வந்து ஸ்கூல்லேயே வந்து இருக்கும் ஓகேங்களா. கல்வி மேலாண்மை தகவல் மையம் என்னென்னு இது ஸ்கூலில் கேட்டு நீங்கள் வந்து படிச்சுக்கலாம், கேட்டு வந்து போட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், ஃபோட்டோ வச்சு எல்லாம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குதான்றதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ எல்லாம் இதுதான் வந்து கேட்குறாங்க ஓகேங்களா. பழசு இன்னும் இந்த ஃபார்மேட்டு கார்டு டைப்பெல்லாம் வந்து செல்லாது. உங்களுக்கு யாராச்சும் தேவைப்பட்ட சொல்லுங்கள், நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டுவெல்த்தில் வந்து என்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து படிச்சிங்க, அப்புறம் வந்து அந்த பர்மனெண்ட் நம்பர் அது இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த மந்த் வந்து பாஸ்ட் அவுட் ஆனால் அது எல்லாமே வந்து மார்க் ஷீட்டில் வந்து இருக்குது இல்லையா, ஒன்றே வந்து போட்டுக்கோங்க. இயர் ஆஃப் பாசிங் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மேக்ஸிமம் மார்க்ஸ் 100 marks அது சூஸ் ஆகிருக்கும். நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதே மாதிரி எத்தனை அட்டம்ப்ட் எல்லாம் கிளியர் பண்ணிங்க அப்படின்ட்டு அதனோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க. ரைட் சைடில் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ்னு இருக்கு இல்லையா, அதனோட டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுமே எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அதை வந்து போட்டுக்கோங்க. இதில் புரியாமல் இருக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, இது சிம்பிளாக தான் வந்து இருக்குது ஓகேவா. உங்களுக்கு இதை தவிர்த்து ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு கண்டிஷன், உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் வந்து மேலே வந்து வந்துட்டு இருக்கும், அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போது காலேஜ் வந்து சூஸ் பண்ண போகிறீங்க ஓகேங்களா. அதை வந்து நீங்கள் எத்தனை சப்ஜெக்ட் வேணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. அந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எத்தனை சப்ஜெக்ட்டு எத்தனை ப்ரியாரிட்டி வேணாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து என்ன சப்ஜெக்ட் வந்து படிக்க போகிறீங்க, உங்களோட காலேஜ் பேர், உங்களோட காலேஜ் நம்பரு அப்படின்றத கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத தான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. கீழே வந்து லாஸ்ட் பேஜில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஃபில்ட்ருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. எனக்கு இந்த டிஸ்ட்ரிக்டில் தான் வேணும், இந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த பிரான்ச்சில் தான் வேணும், இந்த காலேஜில் தான் வேணும் அப்படின்றத வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஃபில்ட்ரு காலேஜஸ்ன்ட்டு டிஸ்ட்ரிக்கு, பிரான்ச் நேமு, காலேஜ் நேமு, கோஎட்டா இல்லை உமன்ஸ் காலேஜ் தான் வேணும் அப்படின்றத எல்லாமே வந்து நீங்கள் தனித்தனியாக வந்து சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா. இதில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், வெள்ளூர் பிஏ இங்கிலீஷு அப்படின்ட்டுலாம் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அதுவுமே வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டும். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் ஷிஃப்ட்டாக செகண்ட் ஷிஃப்ட்டாக அதையுமே வந்து நீங்கள் இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. இங்கே பாருங்கள், நான் வந்து வெள்ளூரில் ஒரு காலேஜ் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு என்ன தேவையோ அதை வந்து காட்டுது பாருங்கள், அதில் தான் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஃபில்ட்ரு போட்டு வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வேறு ஒரு ஃபில்ட்ரு, அதாவது வேறு சப்ஜெக்ட்ஸு அண்ட் வேறு காலேஜஸ்மே வந்து சூஸ் பண்ணுறேன், அதுக்கேற்ற மாதிரி இதுவுமே வந்து சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா. அது மாதிரி தான் வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்ட்ரிக்ட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ நான் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் மாற்றிட்டேன். அதே மாதிரி சப்ஜெக்ட்டுமே வந்து நான் வேறு கொடுக்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து காட்டுது பாருங்கள், திருப்பூரில் இப்போ எத்தனை நாலஞ்சு காலேஜ் வந்து காட்டுது ஓகேங்களா. இந்த மாதிரி பிஏ எக்கனாமிக்ஸ் வேணும்னு நான் சூஸ் பண்ணேன். அதே மாதிரி உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸும் வேணும்னா மாற்றிக்கலாம் ஓகேவா. காலேஜ் வைஸ் வந்து உங்களுக்கு எந்த ப்ரிஃபரன்ஸ் வேணுமோ அந்த ப்ரிஃபரன்ஸ் படி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கவுன்சிலிங்கான ஆர்டர் தான் ஓகேவா. இதில் எது வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு சேவ் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு இங்கே கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. அடுத்த செக்ஷன் வந்து ப்ரிவியூ பார்த்துட்டு உங்களுக்கு பேமெண்ட்டு தான் ஓகேங்களா. ப்ரிவியூ ஒரு வாட்டி வந்து காட்டும், நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ், பர்சனல் இன்ஃபர்மேஷனு, எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து காட்டும் ஓகேவா. அதில் வந்து நீங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படின்றத வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்றத வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுறது தான். பேமெண்ட் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மல் கேட்டகரியில் வரவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசியில் வரவங்களுக்கு வந்து ஓசி கேட்டகரியில் வரவங்களுக்கு 50 rupees வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு, எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் 2 rupees வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் ஓகேவா. இதில் வந்து நீங்கள் எதுனாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பேங்க்கு இது பண்ணுறது கிடையாது, நார்மலாக அது உள்ள ஏதாச்சும் ஒன்று இதில் போயிட்டு நீங்கள் வந்து கூகுள் பே யூஸ் பண்ணி பே பண்ணலாம், டெபிட் கார்டு யூஸ் பண்ணலாம் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி பே பண்ணலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் எதுனாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு பே அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து காமிக்கும் பாருங்கள். நீங்கள் வந்து யூபிஐ மூலமாக, டெபிட் கார்டு மூலமாக, இல்லை கிரெடிட் கார்டு மூலமாக, எது பண்ணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. அப்படியே கூட ஸ்கேன் பண்ணி வந்து பே பண்ணலாம் ஓகேவா. உங்கள் விருப்பம் தான். பே பண்ணிட்டீங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற ஆப்ஷன் வரும். அடுத்து கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா,
அது வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நம்மளோட கிகேஆர் டூ அப்லோட் சர்டிஃபிகேட்னு அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட 10th மார்க் ஷீட்டு அதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த சைஸில் வந்து இருக்கணும் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபோட்டோ சிக்னேச்சரை பொறுத்தவரை 20-50 கேபியில் இருக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் PDF-ஆக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. 150 கேபிலிருந்து 1 MB வரை கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் தாராளமாகவே வந்து அது வந்து ஈஸியாக வந்து எல்லாத்தையும் வந்து எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்ல வரேன். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவில் JPG-யோ இல்லை JPEG ஃபார்மேட்லேயோ வந்து இருக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட 10th மார்க் ஷீட் தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 150 KB வரலாம், 1 MB வரலாம் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா. 10th மார்க் ஷீட்டு 11th மார்க் ஷீட் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து வந்து உங்களோட 12th மார்க் ஷீட்டு அப்படி இல்லைன்னா செல்ஃப் அட்டஸ்ட் டவுன்லோடு மார்க் ஷீட் கொடுக்குறாங்க பாருங்கள். இப்போ வந்து 12th மார்க் ஷீட் டவுன்லோட் பண்ணி ஆன்லைனில் உங்களோட எட்மாஸ்டர் சைன் வாங்கி நீங்கள் அப்லோட் பண்ணலாம் ஓகேவா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா TC வந்து ஆப்ஷனல் தான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களோட பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஓகேங்களா, அதை வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கீழே அடுத்த கீழே தான் பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படும் ஓகேங்களா, அதையும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அப்லோட் பண்ணுவோம். ஃபோட்டோ அப்லோட் பண்ணியாச்சு, அடுத்து உங்களோட சிக்னேச்சர் ஓகேங்களா. அடிஷ்னலாக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதாவது முன்னாள் படை வீரர், மாற்றுத்திறனாளி, அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அதில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் ஓகேவா. உங்களுக்கு விருப்பம் தான், அதனால் வந்து கரெக்டாக எல்லாமே வந்து ஃபில்அப் பண்ணுங்கள். ஃபில்அப் பண்ணிவிட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அப்லோட் அப்படின்னு. அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து கேட்கும் ஓகேவா. கன்ஃபார்ம் வந்து கொடுத்துருக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா சக்ஸஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து வரும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா. அடுத்ததாக வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க. போயிட்டு வாங்க.